ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி இந்த ஒரு சமயத்தை நாம தவற விட்டோம் அப்படின்னா இனிமே இந்திய கிரிக்கெட் அணிக்கு நாம கேப்டனா தொடர்ந்து விளையாட முடியாது அப்படின்னு ரொம்பவே சமயோஜிதமா செயல்பட்டு ரோஹித் சர்மாவுக்கு கிடைக்க இருந்த கேப்டன் பதவியை தற்போது தட்டி பறிச்சிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த 2019 ஆண்டில் ஒருநாள் போட்டியிலுக்கான உலகக்கோப்பையில விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி அரையதுல தோல்வியை தழுவினாங்க. இதனைத் தொடர்ந்து இந்த உலகக்கோப்பையில ரோஹித் சர்மா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. ஐபிஎல் தொடரிலும் அவர் மும்பை இந்தியன் அணிக்காக 4 கோப்பைகளை கைப்பற்றி கொடுத்திருக்காரு. அதனால இந்திய அணிக்கு அடுத்த 2023 ஆண்டு உலகக்கோப்பைக்கு ரோஹித் சர்மா தான் கேப்டனா தொடர வேண்டும் அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகள் முன் வச்சாங்க. அதே போல இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடர்ல மூத்த வீரர்களான மகேந்திர சிங் தோனி, விராட் கோலி, ஹார்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா போன்ற வீரர்களுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன் பதவி கொடுக்க வேண்டும் அப்படின்ற கருத்துக்கள் வெளியாச்சு. அதே போல பிசிசியும் இந்த தகவலை உறுதிப்படுத்தினாங்க. ஏற்கனவே ரோஹித் சர்மா தனக்கு கேப்டன் பதவி கிடைத்த போதெல்லாம் அதை சரியா பயன்படுத்தி கொண்டு அதிகமான வெற்றிகளை குவிச்சு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்திய அணியின் ஒரு வெற்றிகரமான கேப்டனா வளம் வந்திருக்காரு. அதன் காரணத்துல இந்த 2023 ஆண்டில் நடக்கும் ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பையில ரோஹித் சர்மாவை இந்திய அணியின் கேப்டனா வழி நடத்திடுவாரோ அப்படின்னு ரொம்பவே பயத்துல இருந்த விராட் கோலி தற்போது தனக்கு அளிக்கப்பட்டிருந்த ஓய்வை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான போட்டியில தற்போது 3 விதமான தொடர்களுக்கும் கேப்டன் பதவியை வந்து எடுத்திருக்காரு. ஆரம்பத்துல பிசிசிஐ விராட் கோலிக்கு இந்த தொடர் முழுக்க ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தாமாகவே முன் வந்து தான் ஓய்வு எடுக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி இந்த மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 3 தொடர்களிலும் தன்னுடைய கேப்டன் பதவியை விட்டு கொடுக்காம அவரே எடுத்திருக்காரு. தற்போது ரோஹித் சர்மா ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி ரோஹித் சர்மா வெற்றிகரமான கேப்டனா இந்த தொடர் முழுக்க முழுமையடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது விராட் கோலிக்கு பின்னிலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் விராட் கோலி வேண்டும் என்று திட்டமிட்டு இது போன்ற செயலை செய்கிறாரு. இருந்தாலும் கூடிய விரைவிலேயே ரோஹித் சர்மா இந்திய அணி கேப்டனா பதவி ஏற்பாரு அப்படின்னு அவங்க தங்களோட கருத்தை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.